கால்பந்தாட்டத்தில் பிரபலமானவர் தான் மொரோக்கோ கால்பந்தாட்ட வீரர் அக்ராப் ஹக்கீம். இவங்களுடைய மனைவி ஒரு மாடலான ஹிபா அபேக். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ராப் கிட்டேருந்து விவாகரத்து வேணும், அது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சமாக அவருடைய சொத்துலேருந்து பாதி வேணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கேட்டிருந்துருக்காங்க. இதுக்கு ஃபுட்பால் பிளேயரான அக்ராப் ஒரு பெரிய ஆப்பு ஒன்றை வச்சுட்டு அந்த சம்பவத்திலேருந்து தரமாக எஸ்கேப் ஆகியிருக்காரு. அந்த விஷயம்தான் இன்னைக்கு இணையதளம் முழுக்க வைரலாகிட்டுருக்கு. அப்படி அவர் என்ன ஆப்பு வச்சாரு, அந்த எஸ்கேப் ஆன தரமான சம்பவம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தாய் மீது உண்மையான பாசம் வச்சிருக்க பிள்ளைகள் எப்பவுமே தோற்பது கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த தாய் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம இயல்பாகவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்திலையும் அப்படிதான். இதற்கு எடுத்துக்காட்டாதான் மொரக்கோவில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. மொரக்கோவை சேர்ந்த 24 வயதான கால்பந்து வீரர் தான் அக்ராப் ஹக்கீமி. இவர் தன்னோட அசாத்தியமான கால்பந்து திறமையால் உலக அளவில் புகழ் பெற்றவர். மொரக்கோ போன்ற சிறிய நாட்டில் விளையாடிய ஹக்கீமியை பாரிஸ் செயின்ட் ஜெர்மாயின் அப்படின்ற எனப்படுற பிஎஸ்ஜி அணி அவர் விளையாட ஒப்பந்தம் செஞ்சது. இந்த நிலையில தான் ஹக்கீமி கடந்த 2020 ஹிபா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடந்த 3 இந்த ஜோடி ரொம்பவே நல்லபடியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்த இந்த நிலையில இவங்களுக்கு 2 இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 3 திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனைவி ஹிபா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. தமக்கு ஜீவனாம்சமா அது மட்டும் இல்லாமல் கால்பந்து வீரர் ஹக்கீமியினுடைய பாதி சொத்து பணம் நகை அப்படி எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தமக்கு வெற்றி கிடைத்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி ஹிபா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கால்பந்து வீரர் ஹக்கீமி தான் வாங்கிய சொத்து வீடு பணம் நகை கார் அப்படின்னு சொல்லி தன்னோட பெயரில் எதையுமே வச்சுக்காம எல்லா சொத்துக்களையும் தன்னோட தாயோட பெயரில் பதிய வச்சிருக்கிறது தெரிய வந்தது. தன்னோட தாய் மீதான பாசத்தினால ஒவ்வொரு சொத்தும் ஹக்கீமினுடைய தாய் பெயரில் தான் தொடக்கத்திலிருந்தே எழுதி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்பந்து விளையாடி அதிலிருந்து வர்ற பணமும் தாயினுடைய வங்கி கணக்கில் தான் வச்சுருந்திருக்காரு. இதனால் ஹக்கீம்கிட்ட ஒரு சொத்து கையிருப்பு பணம் கூட இல்லை, அவர் ஒரு எம்டி பீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த தகவலை நீதிமன்றம் மூலமாக மனைவி ஹிபா பெற்று ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. தன்னோட தாய் மீதான பாசத்தினால ஹக்கீமி செய்த இந்த காரியம்தான் தற்போது அவரை காப்பாற்றியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து ஹக்கீமிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், இதனால் என் அம்மா கிட்ட நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கொடுத்துடுவேன், எனக்கு தேவைப்படும் போது அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஹக்கீமி சொல்லியிருக்காரு. ஹக்கீமினுடைய இந்த செயலை கண்டு பலரும் பாராட்டி வராங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டில் சில பணக்காரரை திருமணம் செஞ்சு அவரை விவாகரத்து செய்யும் போது ஜீவனாம்சமாக பாதி சொத்தை வாங்கி விடுறாங்க, இதுக்கு பயந்து தான் பலரும் திருமணமே செய்யாமல் ஜோடியாக வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலை தான் ஹக்கீமி செஞ்ச இந்த செயல் தற்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் இணையதளத்தில் 2 பார்க்கப்படுது. ஒன்று, ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் தன்னோட அம்மா பேரில் மாற்றி வச்சு அந்த 2 அந்த மனைவியை ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹக்கீமை பற்றி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட விவாகரத்து மூலியமாக பணத்தை வாங்கிடலாம் ஏமாத்திரலாம்னு நினச்ச மனைவிக்கு ரொம்ப தக்க பதிலடியை தான் அவங்களுடைய கணவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் நிறைய விவாதங்கள் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.